மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களிடம் மனு அளித்தோம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அணுக சொல்லியிருந்தார், அதை அணுகி மனு அளித்திருந்தோம். நாளையிலேருந்து நீங்களே குப்பையை பார்த்துக்கோங்கன்னா அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் எங்கே கொட்டுறது? அதை கொட்டிட்டா அந்த 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 பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் கொட்டிட முடியுமா? கொட்டினா அந்த ஊர் மக்களுடைய சுகாதாரத்தை யார் பாதுகாக்கிறது? குப்பை வரி நீங்கள் செலுத்தணும், ஆனால் குப்பையை நீங்களே எடுக்கணும். வரியை நாங்கள் கொடுத்துடணும், குப்பையை நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது கொட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதை அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா? ஒரு மண்டபம் ஓகே சார், ஏதோ ஒரு பர்சனல் அவருக்கு ஒரு இடமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே வச்சு ஏதோ பண்ணுறாரு. ஒரே நாளில் 7000 மண்டபம் எங்கே போய் கொட்டுவாங்க? சென்னை மாநகராட்சியில் 750 மண்டபம் இருக்குங்க. 750 மண்டபமும் ப்ரைவேட்டாக போய் கொட்டினாங்கன்னா எந்த அதுக்குன்னு ஏதாவது ஒரு மார்க் பண்ண இடம் இருக்கா? பக்கத்தில் போய் ஏதாவது ஒரு நீர்நிலையிலையோ ஏரியிலையோ கொட்டிட்டாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு பொல்யூஷனை உருவாக்கும்? இல்லை நாங்கள் புது மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சரை நாங்கள் பார்க்கல. ஏன்னா எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே நிலுவையில் இருக்குது. நாங்கள் டேரிஃப் சேஞ்சே கேட்டிருக்கிறப்ப ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேரிஃபில் ப்ரைஸ் இன்க்ரீஸ். தமிழ்நாடு அனைத்து திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 வருடங்களாக கொரோனா ஏற்படுத்திய பல்வேறு பாதிப்புகளிலிருந்து திருமண மண்டப உரிமையாளர்கள் அதில் வந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல் வங்கியில் பெற்ற கடன் அதற்குண்டான வட்டி இவற்றை திரும்ப செலுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கடந்த 2 வருடங்களாக பல்வேறு வகையான வரிகளை அரசு தொடர்ந்து ஒரு இடைவெளி கொடுக்காமல் உயர்த்தி வருவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. சொத்து வரி, மாநகராட்சி தொழில் வரி, மின் கட்டணம், குப்பை வரி என்று அனைத்து வரிகளையும் ஒரே வேளையில் ஏற்றி மிகுந்த சுமையை அளித்து வருகின்றது. இவ்வாறான உயர்த்தப்பட்ட வரிகள் அனைத்தையும் பொதுமக்கள் திருமண விழாக்களை மண்டபங்களில் அரங்கேற்றும் போது அவர்களிடம் வசூல் செய்யும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இவ்வாறான வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு விலக்கு அளிக்க வேண்டும் என்று மண்டப உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு பலமுறை மனு அளித்து உள்ளோம். குறிப்பாக மின் கட்டணம், ஒரு கிலோவாட்டிற்கு 150 ரூபாய் இருந்த மின் கட்டணம் 2023 300 மாற்றப்பட்டு இதே ஆண்டில் 2வது முறை 614 மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட உயர்வு, 15 ரூபாய் யூனிட் வீதம் வசூல் செய்த திருமண மண்டப உரிமையாளர்கள் 25 உயர்த்தி இன்று புதிதாக உயர்த்தப்பட்டுள்ள டேரிஃபின் படி 35-40 ரூபாய் வசூல் செய்தால் கூட அந்த மின் கட்டணத்தை ஈடு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. இது அல்டிமேட்லி ஒரு பொதுமக்களை, திருமணம் செய்ய வருபவர்களை பாதிக்கின்றது என்பதை கடந்த மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களிடம் மனு அளித்தோம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அணுக சொல்லியிருந்தார், அதை அணுகி மனு அளித்திருந்தோம். மண்டபங்கள் என்பது சேவை துறையை சார்ந்தது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி என்று சொல்வார்கள். வெட்டிங் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியின் கீழ் வருகின்றது, கமர்ஷியல் சர்வீஸ்லே வராது. அப்படி என்று சொன்னால் டேரிஃப் 5 இருக்கின்ற திருமண மண்டபங்களை 3B என்ற அந்த டேரிஃபுக்கு மாற்றும்படி மனு அளித்திருந்தோம். அந்த மனுவிற்கு பதில் அளிக்காமல் இன்று மேலும் 314 ரூபாய் கிலோவாட்டிற்கு உயர்த்துவது என்பது ஈடுகட்டவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம் என்று சொன்னால், புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற மாநகராட்சி, பல்வேறு இடங்களிலே தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற மாநகராட்சியிலே 200-300% தொழில் வரி போன்ற மற்ற அனைத்து வரியையும் ஏற்றியுள்ளார்கள். இந்த மாதம் குப்பை மண்டபங்களிலிருந்து அகற்ற வேண்டிய குப்பையை மாநகராட்சி செய்யாமல் தனியாரை வைத்து நீங்கள் அகற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மண்டபத்திற்கும் அறிக்கை கொடுத்து வருகிறார்கள்.
தனியார் இடத்திலே கொடுத்து குப்பையை கொட்ட வேண்டும் என்று சொன்னால் மண்டபங்கள் அந்த குப்பையை எங்கே கொட்டுவார்கள்? கொட்டுவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லை அதை சுத்திகரிக்கும் அல்லது சுழற்சி முறையில் அதை உரமாக மாற்றுவதற்கு ஏதாவது இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் எதற்குமே விடை இல்லை. 7000 மண்டபங்கள் இருக்கின்றார்கள். மண்டபங்கள் ஒன்று ஒவ்வொன்றாக இந்த மாதிரியான பல்வேறு வகையான பிரச்சனைகளிலே மாட்டி மண்டபங்களை மூடும் சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு திருமணத்திலே குறைஞ்சபட்சம் 10-12 லட்சம் அமைப்பு சாரா ஊழியர்கள் பயன்பெறுகின்றார்கள். நாதஸ்வரம் வாசிப்பவர், சமையல் கலைஞர்கள், போட்டோகிராஃபர்கள் என்று இசை அமைப்பாளர்கள் என்று பலவிதமான தொழிலை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு திருமணத்தை நம்பி, அதுவும் மாதத்திலே 2 அல்லது 3 திருமணங்களை நம்பி அவர்களுடைய வாழ்வாதாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருமண மண்டபங்கள் மூடப்படும் என்று சொன்னால் அல்டிமேட்லி 25-30 லட்சம் பேர் வேலையை இழப்பார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும். அரசாங்கத்திற்கும் இழப்பு ஏற்படும். எனவே ஒரே கோரிக்கை, திருமண மண்டபங்களை தொழில் கமர்ஷியல் என்ற அந்த அடிப்படையிலிருந்து மாற்றி சேவைத்துறையிலே மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய தொடர்ந்து அனைத்து திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்து வருகின்றது. இதை உங்கள் வாயிலாக அரசாங்கத்திற்கு இன்று மீண்டும் தெரியப்படுத்த அழைப்பு எடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எங்களை கேட்கலாம். என் பேர் ஜான் அமல்ராஜ், தமிழ்நாடு அனைத்து திருமண மண்டப உரிமையாளர் சங்கத்தின் மாநில தலைவர். எங்களுடைய மற்ற நிர்வாகிகள் இங்கே இந்த அழைப்பிற்கு வந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. இல்லை, நாங்கள் ஏற்கனவே அரசிற்கு மனு அளித்திருக்கின்றோம். அரசு வழிகாட்டுதலின்படி ஒழுங்குமுறை ஆணையத்திலே மனு அளித்திருக்கின்றோம். அந்த மனுக்களின் மீது எந்த வகையான டெசிஷன் எடுத்திருக்கிறாங்கன்றதே தெரியாமல் நாங்கள் திருப்பி திருப்பி அரசுக்கு எத்தனை மனு கொடுக்கறது? மனு என்பது 150-300 மாற்றினதுக்கு மனு, அந்த மனுக்கு ஆன்சர் இல்லை. இப்போ 300-600 போயிடுச்சுன்னா இப்போ ஒழுங்குமுறை ஆணையமாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், யார் வேணால் அதில் முடிவு எடுக்கட்டும். நாங்கள் இந்த டேரிஃப்லே இல்லையே. நாங்கள் இருக்க வேண்டியது சேவைத்துறை, கமர்ஷியலில் நாங்கள் இல்லை. அப்படி கமர்ஷியலில் இல்லாத ஆளுக்கு 150-600 வந்தால், 15-35 ரூபாய்க்கு வந்தால் பொதுமக்களுக்கு தான் அந்த யூனிட்டை நாங்கள் வாங்க முடியும். அடுத்த கட்டம் நாங்கள் இப்போ திருப்பி இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் இதுக்கு விளக்கம் கேட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க போகிறோம். அதுக்கு ப்ராப்பர் பதில் வரலைன்னா நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி எங்களுடைய துறைக்கு வழி காட்டும்படி கேட்க போகிறோம். பொல்யூஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த வகையான ஒரு SOP எதுவுமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணலை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வேறு நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் வருது. அந்த கைடன்ஸுக்கும் SOP கிடையாது. நேராக வந்து கல்யாண மண்டபத்தில் இனிமேல் குப்பையை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொன்னால் 1000-2000 பேர் அட்டன் பண்ணுற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் எத்தனை வகையான குப்பை உருவாகும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த குப்பையை மாநகராட்சியே நாங்கள் முன் வந்து எடுக்க மாட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கே போதிய இடமோ அல்லது இயந்திரமோ இல்லைன்னா இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு மண்டப உரிமையாளர் அதை எப்படி வந்து சுத்திகரிக்க முடியும் அல்லது எப்படி அதை சுழற்சி முறையில் ஒரு உரமாக மாற்ற முடியும்? அதுக்கு இடம் இருக்குதா மண்டபத்தில்? அது ஒரு நாள் ஃபங்க்ஷனுடைய குப்பையை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கலைனாலே அங்கே எப்படிப்பட்ட ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படும்? இதெல்லாமே எதுவுமே பார்க்காம ஒரே ஒரு நோட்டீஸை மண்டபத்துக்கு அனுப்பி நாளையிலேருந்து நீங்களே குப்பையை பார்த்துக்கோங்கன்னா அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் எங்கே கொட்டுறது? அதை கொட்டிட்டா அந்த பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் கொட்டிட முடியுமா? கொட்டினா அந்த ஊர் மக்களுடைய சுகாதாரத்தை யார் பாதுகாக்கிறது? எந்த ஒரு வரி வசூல் பண்ண வசூல் வந்து குப்பை வரின்னு இன்னும் இருக்குங்க. குப்பை வரி இருக்கு, அதுல விலக்கோ அதுல எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. குப்பை வரி நீங்க செலுத்தணும், ஆனா குப்பையை நீங்களே எடுக்கணும். வரியை நாங்க கொடுத்துடணும், குப்பையை நீங்க எடுத்துக்கோங்க, எங்கேயாவது கொட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னா அதை அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா? ஒரு மண்டபம் ஓகே சார், ஏதோ ஒரு பர்சனல் அவருக்கு ஒரு இடமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே வச்சு ஏதோ பண்ணுறாரு. ஒரே நாளில் 7000 மண்டபம் எங்கே போய் கொட்டுவாங்க? சென்னை மாநகராட்சியில் 750 மண்டபம் இருக்குங்க. 750 மண்டபமும் ப்ரைவேட்டாக போய் கொட்டினாங்கன்னா எந்த அதுக்குன்னு ஏதாவது ஒரு மார்க் பண்ண இடம் இருக்கா?
பக்கத்துல போய் ஏதாவது ஒரு நீர்நிலையிலயோ ஏரியிலயோ கொட்டிட்டாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு பொல்யூஷனை உருவாக்கும். இல்ல நாங்க புது மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சரை நாங்க பார்க்கல. ஏன்னா எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே நிலுவையில் இருக்கு. நாங்க டேரிஃப் சேஞ்சே கேட்டிருக்கிறப்ப ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேரிஃப்ல பிரைஸ் இன்க்ரீஸ் முன்னாடி இருந்த அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். மனு மேல ஆக்ஷன் அவர் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு அவரும் எங்களை பரிந்துரை பண்ணியிருந்தார். அந்த 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 மனு மேல இது வரைக்கும் அந்த பெட்டிஷன்ல எந்த வகையான ரெஸ்பான்ஸும் வரல. கட்டாயமா பார்ப்போம், கட்டாயம் பார்ப்போம். எங்களுக்கு குப்பையை அகற்றுவது மின்சாரம் இது வந்து பிரதான பிரச்சனை. இன்னைக்கு இது ரெண்டும் அவங்க ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆமாங்க 30 நாளும் இதை நாங்கள் செய்யறதில்ல. மாசத்துக்கு 2-3 முகூர்த்தம் தான். அந்த 3 முகூர்த்தத்துக்கு எங்களுக்கு சேவை துறையில் எங்களை வச்சுட்டு எங்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1500 பேருடைய கழிவு அதை வந்து அரசாங்கமே முன் வந்து செய்யலைன்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவலால் செய்ய முடியாது, சாத்தியம் இல்லை. அதுக்கு அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைச்சு அவங்க இதை ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த தொழில் அன்னைக்கு செய்கிறதுக்கு. தமிழக அரசுக்கு தமிழ்நாடு அனைத்து திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதான இரு கோரிக்கைகள் தமிழக அரசுக்கு இன்று நாங்கள் அளிக்க விரும்புவது என்னவென்றால், சேவை துறைக்கு திருமண மண்டபங்களை மாற்றி அந்த அடிப்படையில் பல்வேறு வகையான வரிகள், முக்கியமாக மின்சார கட்டணத்தை டேரிஃப் 5 டேரிஃப் 3B என்ற அந்த சேவை துறையின் கீழ் கொண்டு வந்து கிலோவாட்டிற்கு 614 என்ற அந்த புதிய தொகையை மாற்றி 3B பிரகாரம் 202 ரூபாய் என்ற அடிப்படையிலே வசூல் செய்ய வேண்டும். திருமண மண்டபங்களிலே முகூர்த்த தினங்களில் உருவாகின்ற குப்பைகளை அரசாங்கம் முழு பொறுப்பேற்று அகற்றி